திமுக சாயம் விழுத்து விட்டது, உண்மையை வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலை. அதாவது உறவுகளே, நம்முடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஒத்த ஓட்டு பாஜக எல்லாம் சொல்றாங்க, ஆனா அதோட தலைமை அண்ணாமலை பார்த்து ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு உண்மையிலே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க 50 வருஷமா இருந்துட்டாங்க. ஒன்னா வந்து இப்ப நம்ம அவங்களே சொல்றாங்க, ஒத்த ஓட்டு அரை ஓட்டு ஆட்டுக்குடி என்னமோ சொல்றாங்க. சரி, எதுக்கு இதை பார்த்து பயப்படுறீங்க? அப்புறம் நீங்க தான் எதுக்கு அஞ்ச மாட்டீங்களே? அஞ்சாம வந்து லேபிள் விட்டுறவெல்லாம் கரெக்டாக செய்வீங்களே? அதைத்தான் அண்ணாமலைஜி வந்து நல்லா பிடிச்சி விட்டுருக்காரு. அதாவது எதுக்கு எடுத்தாலும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, வேற எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாதா? நேர்மையுள்ள அரசியல் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கல வந்து என்ன தப்பு இருக்கு, என்ன வந்து நேரடி, அதாவது நேரடி தொடர் வந்து மக்களுக்கு வந்து இப்போ 10 மாசம் ஆச்சு, எந்த விதத்துல நன்மை நடந்திருக்குது? எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் நன்மை நடக்கவே இல்லையே. இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை விட்டு பில்டப் கொடுத்து நல்லா நான் நல்லா அரசியல் பண்ணுறாரு, நல்லா அரசியல் பண்ணுறாருன்னு எல்லாருமே வந்து கூவ வேற விடுறீங்க. அவர் வேற ஏற்கனவே அண்ணாமலைஜி வேறு அதை வேறு கரெக்டாக சொல்லிவிட்டாரு. தினம் எந்திரிச்சு காலையில் எல்லா பிள்ளையர்களுக்கு போகிற மாதிரி எந்திரிச்சுமே ஸ்டாலின் வாழ்க, அவரை பற்றி யார் ரெண்டு துதி பாடணும், இந்த மாதிரி வந்து ஆக்கி வச்சுட்டாரு. ஸ்டாலின் தான் அந்த மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லி நல்லா குற்றம் சாட்டியிருக்காரு, நல்லா பிடிச்சி வாங்க வாங்கி வாங்கியிருக்காரு. அதாவது இதுக்கு எதுக்கு வந்து இல்லாத ட்ராமாலாம் போடணும், அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து அண்ணாமலைஜி நல்லா தோடு உரிச்சு காமிச்சிருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, திமுகவோட நிலைப்பாடு இவ்வளவுதான். ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரகசியம் இருக்கு, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னாரு. அதுக்கப்புறம் ரகசியத்தை சொல்லுங்க மக்கள் வரம் கேட்குறப்ப அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெறுங்கையை காமிச்சிட்டு, இந்த வடிவேலு காமிச்ச மாதிரி வெறுங்க வெறும் பாக்கெட்டை காமிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு உதயநிதி. அப்புறம் இப்படித்தான் இருக்கும், சொல்ற ஊராமே போய் தானே சொல்றாங்க, எங்க நேர்மையான அரசாட்சி வந்து நடத்துறாங்க. இதைய நல்லா நேத்து பங்கம் செய்யற விதமா போட்டு வாங்க வாங்க வாங்கியிருக்காரு அண்ணாமலை. உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி உறவுகளே.